வணக்கம், என் பேர் மைதிலி நித்யானந்த். நான் நங்கநல்லூர் ஹிந்து காலனியில் இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு நவராத்திரிக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். எவ்ரி இயர் எங்கள் வீட்டில் நவராத்திரி வந்து கிராண்டாக கொண்டாடுவோம். இந்த 10 நாள்ங்கிறது எங்களுக்கு வருஷத்தில் வந்து 365 டேஸில் இந்த 10 டேஸ் தான் எங்களோட மேக்ஸிமம் என்ஜாய்மெண்ட் அண்ட் எங்களோட ஹிந்து ட்ரெடிஷனில் கொண்டாடுற விரிவாக கொண்டாடுற பண்டிகைனா இந்த நவராத்திரி தான். அகோபியில் நரசிம்மர் தான் இந்த வருஷம் எங்களோட தீம். எல்லார் வீட்லேயும் நரசிம்மர் வச்சு கொலுவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் வந்து அகோபிலம் தீமை எடுத்ததுக்கனால ஜுவாலா நரசிம்மரை வந்து சேவிக்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது கர்ப்ப கிரகத்தில் மூல நரசிம்மர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அந்த செட்டப்பை கொண்டு வந்திருக்கோம். நரசிம்மர்னாலே எங்களுக்கு குலதெய்வம், அதனால இஷ்ட தெய்வங்கிறதுனால இந்த வருஷம் நவ நரசிம்மர் தீமை எடுத்திருக்கோம். அதை தொடர்ந்து அவரோட கருட சேவையும் நாங்கள் வச்சுருக்கோம். தொடர்ந்து பேண்ட் வாத்தியம் எல்லாமே இருக்குது. இந்த பொம்மையெல்லாம் வந்து 40 வருஷத்துக்கு மேலான பொம்மை நிறையா இருக்குது. எங்கள் மாமியாரோட அம்மா காலத்துலேருந்து நாங்கள் சேகரித்து வச்ச பொம்மைங்க. எங்கள் வீட்டில் மண் பொம்மையும் இருக்குது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பொம்மையும் இருக்குது, பீங்கான் பொம்மையும் இருக்குது, எல்லா டைப்ஸ் ஆஃப் பொம்மையும் இருக்குது. பொம்மை கலெக்ட் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு ஹாபியாக வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் வைக்கிறதுக்கு என்னோடய பையன், அவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டட்டு. ஸோ அவனும் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். எவ்ரி இயர் ஒரு நவராத்திரி முடிஞ்சோடனே அடுத்த நவராத்திரிக்கு என்ன தீம் வைக்கலான்றதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நாங்கள் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டால் கலெக்ஷன்ஸ், அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் வேணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அவங்க வந்து துவைத்தம், அத்வைத்தம், அப்புறம் வசிஷ்ட துவைத்தம்னு எடுத்து காட்டுறதுக்காக மத்வாச்சாரியார், பரமாச்சாரியார், அப்புறம் ராமானுஜர் வச்சுருக்கோம்.
இந்த டால்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் டால்ஸு, மணியால் போட்டது, இதெல்லாம் எங்கள் மாமியார் போட்டு வச்சிருந்த டால்ஸு. ஸோ இதெல்லாம் ஸ்பெஷலாக இந்த வாட்டி ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட பூஜா ரூம், நாங்கள் எங்கேயும் தசாவதாரம் வந்து நவராத்திரிக்காக கொலுக்காக வச்சுருக்கோம். இந்த தசாவதாரம் பார்த்தீங்கன்னா வெரி யூனிக்கு, 80 இயர்ஸ் ஓல்டு. என்னோடய மாமியாரோட அம்மா கொடுத்த பொம்மை இதெல்லாம். நாங்கள் இதெல்லாம் இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி எவ்ரி இயர் நவராத்திரியில் வைக்கிறோம். அதே மாதிரி நவராத்திரினா கொலு மட்டும் ஸ்பெஷல் இல்லை, எங்கள் வீட்டில் ரங்கோலியும் ஸ்பெஷல். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரங்கோலி போடணும்னு. அவர் ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட்டு. எவ்ரி 3 டேஸ் அவர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த ஃபஸ்ட்டு 3 நாளைக்காக நாங்கள் பிள்ளையாரும் முருகரும் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டு நவராத்திரியில். கிருஷ்ணலீலா வந்து பொம்மை எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, பட் எங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நாங்கள் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கிருஷ்ணலீலா வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஜெயில் நீங்கள் பார்க்குறது, அங்கே தான் கிருஷ்ணர் பிறக்கிறாரு, மதுரா. இங்கே பார்த்தீங்கன்னா வசுதேவர் வந்து இப்போ கிருஷ்ணரை கோகுலத்துக்கு எடுத்துன்னு போக போகிறாரு. ரிவரில் க்ராஸ் பண்ணி இப்போ வசுதேவர் வந்து அப்படியே கோகுலத்துக்கு கிருஷ்ணரை எடுத்துன்னு போகிறாரு. இப்போ நீங்கள் கோகுலத்துக்கு வந்துட்டீங்க, எவ்வளோ அழகாக கிருஷ்ணர் பிறந்த வீடு, அப்புறம் யசோதாவோட விளையாடின்னு இருக்கார் கிருஷ்ணர், மண்ணை சாப்பிட்டுருக்கார், வாயை திறந்தா உலகமே தெரிஞ்சு அசந்து போய் நிற்கிறா. கம்சன் வந்து கிருஷ்ணரை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து பூத வேஷத்தில் அரக்கிய அனுப்புகிறார் பூத்தனா. பார்த்தீங்கன்னா கோகுலத்தில் இப்போ கிருஷ்ணர் வந்து உரியடிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி ஒவ்வொரு வீட்டிலையாக அவர் வெண்ணெயை திருடி சாப்பிட்டு அவள் அம்மா வந்து உரலில் கட்டியிருக்கா கிருஷ்ணரை. ராதை அலங்காரம், கிருஷ்ணர் வந்து ராதை அலங்காரம் பண்ணி பார்க்குறார். கிருஷ்ணர் வந்து இந்திரன் வந்து வழிபடாததுனால அந்த ஊரில் வந்து பெரும் மழை கொட்டித்து, அப்போ கிருஷ்ணர் வந்து கோவர்தனகிரி அப்படியே மலையை வந்து கொடையாக பிடிச்சு அந்த மக்களை காப்பாற்றினார். இப்போ வந்து குச்சேலர் வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக வராரு. பார்த்த உடனே கிருஷ்ணர் வந்து அப்படியே குச்சேலரை அணைச்சின்றாரு. ஆனால் அதை எதிர்பார்க்கவே இல்லை குச்சேலர். அவருக்கு அவ்வளோ மரியாதை பண்ணி அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்காமல் அரிசமமாக உட்கார வச்சு அவரை வந்து மரியாதைப்படுத்தினார் கிருஷ்ணர். மேலேந்து பெருமாள் வந்து கடைசியாக கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தையும் அர்ஜுனனுக்கு காமிச்சு எல்லாரையும் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுட்டு அப்படியே மேலே போயிருந்தார். இந்த ரூமில் வந்து என்டர்டெயின்மெண்ட் கிட்ஸுக்காக நாங்கள் ஒரு தீமாக வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் தான் மேஜர் ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா லைட்டிங்கோடு பார்த்தா தான் குழந்தைங்கலாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஃபஸ்ட்டு ஜூ வச்சுருக்கோம். ஜூவில் வந்து நிறைய ரேர் அனிமல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கேசல் பண்ணியிருக்கோம். என் பையன் வந்து டிஸ்னிலேண்டில் வந்து கேசல் பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி நவராத்திரியில் கேசல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ அவனே அந்த கேசலில் பண்ணி அதுக்கு ஒரு லேசர் ஷோ ஒன்று அவனே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ஜெயின் டிவி ஒன்று பண்ணியிருக்கான். அதாவது அவனோட சின்ன வயசு சைக்கிளோட அந்த டயரை எடுத்துகிட்டு வெறும் அந்த வீலை வச்சு அவனே ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணி ஒரு ஜெயின் டிவியில் அழகாக செட் பண்ணியிருக்கான். அப்புறம் ஹீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட், அதனால் அவனோட கிரிக்கெட் செட்டும் இல்லை கொண்டு வந்திருக்கான் என்டர்டெயின்மெண்ட்டில். பிளேசஸ் ஆஃப் விசிட்னு பார்த்திங்கன்னா நாங்கள் மகாபலிபுரம் செட்டு வச்சுருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போச்சே நாங்கள் அந்த கண்ட்ரியோட டவர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். மலேசியா ட்வின் டவர் வச்சுருக்கோம், புர்ஜ் கலீஃபா துபாய் வச்சுருக்கோம், பாரிஸ் ஐஃபில் டவர் வச்சுருக்கோம்,
அந்த மாதிரி பென்டென், நாங்கள் யூகேலேருந்து எடுத்துன்னு வந்து பென்டென் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரோட ஒவ்வொரு டவர்ஸையும் வந்து ஹாபியாக கலெக்ட் பண்ணி அதையும் இந்த வாட்டி ஷோக்கு பண்ணியிருக்கோம். ஒரு வுட்டில் வந்து மெரிகோ ரவுண்ட் ஒன்று பண்ணியிருக்கான் என் பையன். அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் வச்சுருக்கோம். அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா வச்சுருக்கோம். இதெல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, குழந்தைங்களுக்காக வச்சது இது இந்த தீம். இந்த ரூமில் எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் திரும்பினீங்கனாலே கொலு தான். ஒவ்வொரு தீமில் ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு ரெசார்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து சிம்பிள், ஆனால் நீங்கள் பார்த்தா இது ரெசார்ட் மாதிரியே இருக்கும். அது என்னோட பையனோட ஐடியா எக்ஸ்க்ளூசிவாக. அவனே வந்து தர்மகோலை கட் பண்ணி அவனே லைட்டிங் செட்டப் பண்ணி ஒரு ரெசார்ட் ஒன்று பண்ணியிருக்கான். பொம்மை மட்டும் இல்லை, நாங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஊருக்கு போகிறச்சேமும் அங்கே என்ன புதுசாக நாங்கள் பார்க்குறோமோ அதை வாங்கிடுவோம். அதே மாதிரி இந்த பல்பு கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் யூகே போயிருக்கிறச்சே வாங்கிட்டு வந்தோம். அதுமாதிரி அந்த கிச்சன் கேபினெட் வந்து பாம்பேயில் ஒரு வாட்டி ஷோ பீஸில் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அது யூஸ் ஆகுமான்னு தெரியல, எங்கள் கொலுவுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் வாங்கிட்டோம். அதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாதவங்களே இல்லை, ஏன்னா அது ரொம்ப அழகான பீஸாக அது எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நவராத்திரிக்கு ஷோ பண்ணிடுவோம். நவராத்திரியை 10 நாளும் எல்லாருக்கும் வந்து கண் குளிர பார்க்கணுங்கிறது எங்களோட ஆசை.